ஜூர்ன ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் காண்பிக்கக்கூடிய மிகவும் 5 முக்கியமான சிம்டம்ஸை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரேட்டரி. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதலாவது முக்கியமான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், சிறுநீர் கழிக்கும் போது அதிகளவான எரிச்சல் அல்லது வலியுடன் கலந்து சிறுநீர் வெளியேறுதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சிறுநீர் பாதையில் ஏற்படுகின்ற பாக்டீரியாவோ அல்லது ஏனிய நுண்ணங்கி தொற்றின் காரணமாக இந்த நிலைமை ஏற்படலாம். இரண்டாவதாக காண்பிக்கக்கூடிய முக்கியமான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அல்லது இரவு நேரங்களில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலைமை காணப்படலாம். இந்த சிம்டம்ஸ் பொதுவாக டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இதே பிரச்சனை காணப்படும். ஆனால் சிறுநீர் பாதையில் ஏற்படுகின்ற தொற்று காரணமாக கூட இந்த நிலைமை காணப்படும். இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், சிறுநீர் வெளியேறும் போது கடும் நிறத்தில் சிறுநீர் வெளியேறும் அல்லது மேகமூட்டம் போன்ற ஒரு நிறத்தில் வந்து சிறுநீர் வெளியேற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து சிறுநீர் வெளியேறும் போது அதிகப்படியான துர்நாற்றம் கூட வீசலாம். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சிறுநீர் பாதையில் தொற்று ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தோன்றும். நான்காவது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், உடனடியாக சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து ஏற்படும். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உட்காரும்போது கொஞ்ச நேரம் கூட தங்களுடைய சிறுநீரை வந்து அடக்கி வைத்திருக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படும். இது வந்து கண்டிப்பாக பிளடரில் ஏற்படக்கூடிய ஒரு பாக்டீரியா தொற்று அல்லது ஏனிய நுண்ணங்கி தொற்று காரணமாக கூட இருக்கலாம். ஐந்தாவதாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய முக்கியமான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அடி வயிற்று பகுதியில் ஒரு அசௌகரியம் போன்ற ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்தும். சில பேருக்கு வந்து வலியுடன் கலந்த ஒரு உணர்வு காணப்படலாம். இன்னும் சில பேருக்கு காய்ச்சல் கூட ஏற்படலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்த இந்த முக்கியமான 5 சிம்டம்ஸில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் ஆவது உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக சிறந்த ஒரு மருத்துவரை நாடி உங்களுக்கான அந்த மருத்துவ ஆய்வுக்கூட பரிசோதனைகள் வந்து நீங்கள் செய்யுங்க. கூடவே உங்களுக்கான சிகிச்சை முறைகளையும் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.